ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர அவைட்டிங்கில் இருந்த த புக் ஆஃப் போபா ஃபெட் சீரிஸோட எபிசோட் 1 இன்னைக்கு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த எபிசோட் 1 எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் வார்ஸ் அனிமே சீரிஸ் இது ரிலேட்டடான ஃபேண்டம் கண்டென்ட்ஸ் எல்லாமே தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம போபா ஃபெட் வந்து ஜாபா த ஹட் அப்படின்னு சொல்ல போகிற மிகப்பெரிய டானோட அந்த த்ரோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதையும், இன்னொரு டைம் லைனில் அவர் அந்த த்ரோனை எடுத்ததுக்கப்புறம் அந்த மாஸ்டர்ஸ் பாக்குள்ள அவரோட ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி சரி செய்ய போகிறாரு அப்படின்றத இன்னொரு டைம் லைன்லையும் வச்சு காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எபிசோடை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த ஃப்ளாஷ்பேக் சீன், அதாவது அந்த ஜாபா த ஹட்டோட த்ரோனை நம்ம போபா ஃபெட் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, ஸோ அதை மட்டுமே ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக காட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் டைம்லிங்கில் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே பெரிய கதையாக இருக்குது. ஸோ அந்த த்ரோனை எப்படி எடுத்தார் அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஸ்பிளிட் டைம் லைனில் யூஸ் பண்ணி தான் வந்து சொல்ல போகிறாங்க. அது உண்மையாக வந்து ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் அண்ட் லைக் போய் ஜாபாத ஹட்டை வந்து கொண்டு அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ், அவர் எந்த மாதிரி ஹேர்டல்ஸ் எல்லாமே தாண்டி வந்தார் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் போபா ஃபெட் பயங்கரமாக அடி வாங்கி அந்த பேக் டு பாடுக்குள்ள போய் அவர் ஹீல் பண்றதுக்கு போறாரோ அந்த சமயம் அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவருக்கு நடந்த அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாமே தான் வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் நம்ம கிட்ட வந்து தெளிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா ரேண்டமான கனவுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து செட் ஆயிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அப்பாவான ஜாங்கோ ஃபெட்டோட ஹெல்மெட் வந்து எடுத்து பார்க்குற மாதிரி இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா போபா ஃபெட் குழந்தையா இருக்கிறப்போ. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபிளாஷஸ் அடிச்சு ஏதோ ஒரு சாண்ட் மான்ஸ்டரோட வயிற்றுக்குள்ளேயுமே வந்திருக்காரு. ஸோ அந்த வயிற்றுக்குள்ள இருந்து அவர் கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து சுயநினைவு இல்லாமல் கீழே மயக்கம் போட்டு விழுறாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ் கும்பல் வந்து அவர் மேலே போட்டிருக்கிற எல்லா சூட்டையுமே வந்து கழட்டி தூக்கிட்டு போயிடறானுங்க. சரி, இதோட பிரச்சனை விட்டுச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் அடுத்த பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி டஸ்கன் ரைடர்ஸ் வந்து போபா ஃபெட்டை கைத்த கட்டி இழுத்து அவங்க கிராமத்துக்கு இழுத்துட்டு போயிடறானுங்க. அங்கே பார்த்தா ஒரு ரோடியன் கூட சேர்ந்து சங்கிலியை கட்டி விட்டு இவர் ஒரு ஸ்லேவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போபா ஃபெட் பார்த்தீங்கன்னா வந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த சமயம் ஒரு சின்ன யங்லிங்கான டஸ்கன் ரைடரை கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. பட் அவர் அந்த இடத்துல அவரை கொல்லாமல் அந்த இடத்துல தப்பிச்சு போறாரு. பட் ரோடியன் போட்ட சத்தத்தினால அவரை கேப்சர் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. ஆக்சுவலாக நம்மால் வந்து ஜென்ரலாக ஸ்ட்ராங் தான், என்ன நிறைய நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இந்த மாதிரி டெசர்ட்லேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால அவரால் ஈஸியாக சண்டை போட முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் டஸ்கன் ரைடர்ஸ் பற்றி நமக்கே தெரியும், கொஞ்சம் க்ரூயலான ஒரு கிரீச்சர்ஸ் அவனுங்களாம். ஸோ அதனால் வந்து பயங்கர ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தனை கொல்ல சான்ஸ் கிடச்சி கொல்லாமல் விடுறதை பார்த்துட்டு அந்த ஒரு சின்ன யங்லிங் டஸ்கன் ரைடருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. சரி, இவனை வச்சுட்டு தண்ணியை தேட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நொங்கு மாதிரி இருக்குது, அந்த நொங்குக்குள்ளே தான் தண்ணி இருக்குது. அந்த நொங்கு பார்த்தீங்கன்னா வந்து மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்குது. ஸோ போபா ஃபெட்டை கூட்டிக்கிட்டு அந்த ராடியனையும் கூட்டிக்கிட்டு போய் தண்ணியை தேடலாம்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் இவங்க இருக்கிற வில்லேஜுக்கு கொஞ்சம் தூரம் தாண்டி வெளியே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிரீச்சர் மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வருது. ஸோ இந்த சாண்ட் மான்ஸ்டரை நம்ம போபா ஃபெட்டு கழுத்து நெரிச்சு தலையை வெட்டி கொள்றாரு. ஸோ இப்போ அந்த சின்ன டஸ்கன் ரைடருக்கு ரைட்டு, இவன் கிட்ட நம்ம மோதக்கூடாது, இவன் நினைச்சாலும் நம்மளை எப்பயோ கொண்டிருக்கலாம், அதனால இவனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சங்கிலி எல்லாமே எடுத்து விட்டு திருப்பி கிராமத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போபா ஃபெட் மேலே அந்த டஸ்கன் ரைடர் கும்பலுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போபா ஃபெட்டை எப்படி அந்த டஸ்கன் ரைடர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றத வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கரண்ட் டைம் லைனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறோம். கரண்ட் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா ஜாபா த ஹட் த்ரோனில் நம்ம போபா ஃபெட் உட்கார ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபெனக்ஷன் இருக்காங்க. அவங்க யார் நமக்கு முன்னாடியே தெரியும், மேண்டலோரியன்லேயுமே வந்திருப்பாங்க, பேட் பேட்ச்லேயும் வந்திருப்பாங்க, ஒரு ஏ கிளாஸ் அசாசின் அப்படின்றது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போபா ஃபெட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியுமே வந்து வராங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாஸ் அஸ்பால் இருந்துகிட்டு ஜாபா ரூல் பண்ண வேர்ல்டு எப்படி ரூல் பண்ண போகிறாங்க அப்படின்றத தான் வந்து டோட்டலாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நடக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம போபா ஃபெட்டு அந்த மாஸ்டர்ஸ் பா சொசைட்டி மேலே எந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாரு அப்படின்றது. ஏன்னா இந்த கரண்ட் டைமில் சீன் ஸ்டார்ட் ஆகிறவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ட்ரிபியூட் கொடுக்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிபியூட் கொடுக்க வர ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம போபா ஃபெட்டு அவங்களுக்கு கீழே வந்து வேலை பார்த்துருப்பாரு. பட் இவர் அந்த த்ரோன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கீழெலாம் இவர் வேலை பார்த்தாரோ அவங்க எல்லாருமே நம்ம போபா ஃபெட்டுக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சைடு நல்லா இருந்தாலும் இன்னொரு சைடு த்ரெட்னிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம போபா ஃபெட் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி அந்த த்ரோனில் உட்காந்தவன் எல்லாமே வந்து ஒரு கிரிமினல் வேர்ல்டை ரூல் பண்ணுவேன். பட் போபா ஃபெட் அப்படின்றது வந்து ஒரு நார்மலான அசாசினில் இருந்து அந்த பொசிஷனை ரீச் பண்ணி அந்த த்ரோன் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதாவது அந்த மாஸ்டர்ஸ் பால் இருக்கிற மேயர் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேங்ஸ்டர் அந்த இடத்துல உட்காந்துருந்தாலுமே மேயரே வந்து டேரெக்டாக ட்ரிபியூட் கொடுப்பாரு அப்படின்றது வந்து ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. பட் ஸ்டில் இந்த எபிசோட் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம
போபா ஃபெட் உட்கார்ந்ததுனால மட்டுமே மேயர் வராம அவனோட அல்லக்கை வந்து அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபியூட்டும் கொடுக்காம போபா ஃபெட்டை இன்சல்ட் பண்ணுறாரு. நான் வந்து உங்ககிட்ட ட்ரிபியூட் வாங்க வந்திருக்கேன், மேயர் ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி அவர் வழக்கத்தையே மாத்தி விடுறாரு. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம போபா ஃபெட்டுக்கும் ஃபெனக்ஷான்ட்டுக்கும் பயங்கர வெக்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. பட் ஸ்டில் நம்ம ஃபெனக்ஷான் பாத்தீங்கன்னா வந்து போபா ஃபெட்டை எவனாவது ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா வந்து பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மேயரோட ஆள கொண்டுலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பட் போபா ஃபெட் பாத்தீங்கன்னா வந்து எதுக்கு தேவையில்லாம ஒரு பிரச்சனை வளர்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து வெட்டி விடுறாரு. வேணாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. ஸோ இந்த ஒரு சில சீன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பிக்சரைஸ் பண்ணிடலாம். ஸோ மாஸ் எஸ்பால இருக்கிற பாதி இல்லை முக்காவாசி பேருக்கு நம்ம போபா ஃபெட் அந்த கிரிமினல் லார்ட் பொசிஷனில் உட்காந்துருக்கிறது பிடிக்கல அப்படின்றது. ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோடில் இன்னொரு விஷயம் கிளியர் பண்ணுறாங்க. என்னன்னா நம்ம போபா ஃபெட் அந்த த்ரோனில் உட்காந்துருக்கிறது யாருக்கோ பிடிக்கல, அவரை கொள்றதுக்கு யாரோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதுமே வந்து கிளியராக பிக்சரைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஜாபா பார்த்தீங்கன்னா வந்து கோட்டைக்குள்ளே தான் உட்காந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வெளியே வர்றதுக்காக பயம். பட் எனக்கு வந்து பயம் கிடையாது, நான் வந்து மக்களோட மக்களாக கலந்து இந்த கிரிமினல் வேர்ல்டை ரன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மாஸ்டர்ஸ் பாஸ் ஸ்ட்ரீட் குள்ளே வந்து நம்ம போபா ஃபெட் இறங்குறாரு ஃபெனக்ஷன் கூட. பட் ஸ்டில் ஃபெனக்ஷனுக்கு வந்து இன்னொரு சைடு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. எதுக்கு நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, இந்த த்ரோனுக்கு கொடுக்குற மரியாதையை நீ அப்படியே ஏற்றுக்கோ, நீ அதில் எதுவும் ஆல்டர் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம போபா ஃபெட் அதில் வந்து கன்வின்சிங் ஆகலை. ஏன்னா ஜாபா மாதிரி நான் இருக்கக்கூடாது, ஜாபாவோட நான் பெட்டராக இருக்கணும் அப்படின்ற ஒரே தாட் மட்டும் தான் நம்ம போபா ஃபெட்டோட மண்டையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அது வந்து இனி வரப்போகிற எபிசோட்ஸில் தான் வந்து நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இறங்கி அதுவும் லிட்டர் வந்து கேரி பண்ணல, பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா கிரிமினல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிட்டரில் கேரி பண்ணிட்டு தான் ஸ்ட்ரீட்குள்ளே வந்து கொண்டு போவாங்க. பட் நம்ம போபா பார்த்தீங்கன்னா வந்து நான் நடந்தே வரேன் அப்படின்ற மாதிரி அவர் நடந்தே தான் வராரு. ஸோ அதை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, என்னடா அவன் கிரிமினல் விளையாடுன்றாங்க நடந்து வரான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இலக்கரமாக பார்க்குறாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போபா ஃபெட் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸ் ஆஃப் ஃபேப் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் எஸ்பால ஒரு சின்ன கிளப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளப்ல பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பிசினஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த கிளப்புக்கு போய் தன்னைத்தானே போபா ஃபெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, நான் தான் புது கிரிமினலாக வந்திருக்கேன், ஜாபா ஹெட் பொசிஷனை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. பட் காசாவுமே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஏதோ ஒரு வன்மத்தோட பேசுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இந்த காசா கேரக்டர் பற்றி பெருசாக இந்த எபிசோடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் இதில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த சீரீஸில் இவங்களுக்கான பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அவங்கள பார்த்துட்டு வெளியே வர்றப்போ தான் தெரியுது யாரோ நம்ம போபா ஃபெட்டை அடிச்சு கொல்ல பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபைட் சீன் வந்து நடக்குது. ஸோ நம்ம போபா ஃபெட் பெருசாக அந்த இடத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல, ஒரு ரெண்டு பேரும் வந்து அல்லையில தூக்கி போட்டு மிதிப்பார். பட் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஃபெனக்ஷன் தான் அல்டிமேட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ மேண்டலோரியன் பேட் பேட்சில் பார்த்த மாதிரி அதே ஃபியர்ஸ்ஃபுல்னஸ் இந்த சீரீஸ்லேயுமே வந்து காட்டியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒருத்தனை உயிரோட பிடிச்சி நம்ம போபா ஃபெட் கிட்ட கொண்டும் போயிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸும் கரண்ட் டைம்லேயும் இந்த எபிசோடில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோடில் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மட்டுமே நம்ம போபா ஃபெட்டை இந்த மாதிரி ஒரு ஆளை மாற்றுறதுக்கு ஒரு அடித்தளம் போட்டிருக்கும். ஸோ அதுக்கான காரணங்கள் இந்த சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம சீரீஸோட ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.